வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா iQOO Z3 5G கேமிங் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபோனோட பிக்கஸ்ட் செல்லிங் பாயிண்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் குவால்கம் ஸ்னாப் ட்ராகன் 768G லேட்டஸ்ட் கேமிங் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து iQOO Z3 5G லாங் கேமிங் செஷன் ஹேண்டில் பண்ண முடியுதா அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து மூணு ஹைகிராஃபிக்ஸ் கேம், வேலை அழைக்கிறது, வீரர் கிடையாத போர்க்களம், அப்புறம் இலவச நெருப்புன்னு மூணு ஹைகிராஃபிக்ஸ் கேம் வந்து 60 மினிட்ஸ் விளாண்டு பார்த்து இந்த ஃபோனில் ஏதாவது ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ண போகிறோம். வீடியோ போகிறது முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரீக் என்ற ப்ராண்ட் வந்து ஸ்பான்சர் ஆயிருக்கு. ஸ்ப்ரீக் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் டூரபிள் டெம்பர் கிளாஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு மேக் பண்ணி செல் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்காங்க. கூப்பான் கோட் 20% வந்து யூஸ் பண்ணுங்கள். எல்லா டீடெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேலை அழைக்கிற கேமை வந்து லான்ச் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ் ஷூட்டிங் கேம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் கேம் தான் விளாட போகிறோம். நான் இது கேமிங் டெஸ்ட்னால கிராஃபிக்ஸ் வந்து வெரி ஹைக்கு வந்து செட் பண்ணியிருந்தேன். கேமில் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓடுறது, எனிமே ஷூட் பண்ணுறது எல்லாமே ட்ரை பண்ணேன். ஸ்னாப் ட்ராகன் 768G ப்ராசர் எல்லாத்தையும் வந்து ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ணுறாங்க. நான் எந்த ஃப்ரேம் ட்ராப்ஸோ ஹிக்கப்ஸோ வந்து நோட்டீஸ் பண்ணல. iQOO Z3 இருக்க சிங்கிள் பாட்டம் ஃபேரிங் ஸ்பீக்கர்ஸோட சவுண்ட் வந்து நல்லாவே இருக்குது. பட் நம்ம லேண்ட்ஸ்கேப் மோடில் பிடிச்சி கேம் விளையாடும்போது கண்டிப்பாக வந்து சவுண்ட் வந்து மஃபுல் ஆகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா iQOO Z3 இன்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வச்சு கேம் பிளேவர் ரெக்கார்ட் பண்ணேன். அப்போ கூட வந்து ஃப்ரேம் ட்ராப்ஸோ ஹிக்கப்ஸோ நான் வந்து நோட்டீஸ் பண்ணல. நம்ம இந்த கேமிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 20 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 84%லேருந்து 77%ஆக வந்து குறைஞ்சிருக்கு. டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 34 டிகிரிஸ்லேருந்து 39 டிகிரிஸாக வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஃபோனோட டாப் ஆஃப் வந்து வார்மாக இருக்குது. பட் நம்ம கேம்ஸ் விளாட்றத கன்யூ பண்ண முடியும், ரொம்ப ஹாட்னு சொல்ல முடியாது. அடுத்த 20 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து விளாட போகிறோம். இந்த கேமை எப்படி iQOO Z3 ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவல் மேட்ச் வந்து விளாண்டேன். கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராவில் வந்து செட் பண்ணியிருந்தேன். ஓவராலாக கேம் பிளே வந்து செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. இன்டென்ஸ் ஆக்ஷன் இருக்கும்போது கூட நான் எந்த ஃப்ரேம் ட்ராப்ஸோ ஹிக்கப்ஸோ வந்து நோட்டீஸ் பண்ணல. ஸ்னாப் ட்ராகன் 768G எல்லா ஹை கிராஃபிக்ஸ் கேமையும் சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. நம்ம இந்த கேமிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 77%லேருந்து 72%ஆக வந்து ட்ராப் ஆயிருக்கு. நல்ல விஷயம் என்னென்னா ஃபோனோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. 39 டிகிரிஸ்லேருந்து 35 டிகிரிஸாக வந்து குறைஞ்சிருக்கு. iQOO Z3 இருக்க 5 லிக்விட் கூலிங் சிஸ்டம் ஃபோனோட டெம்பரேச்சர் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. 40 டிகிரிஸ்க்குள்ளேயே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இந்த கேமிங் டெஸ்ட்டை எல்லாரோட ஃபேவரட் கேமான வீரக் கிடையாது போர்க்களம் லேண்ட் வந்து முடிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் மேட்ச் வந்து விளாண்டேன். கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து செட் பண்ணியிருந்தேன். ஸ்னாப் ட்ராகன் 768G வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கிராஃபிக்ஸ் கேம் பிளேயும் பப்ஜியில் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். நான் வந்து கேமில் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓடுறது, வண்டி ஓட்டுறது, எனிமே ஷூட் பண்ணுறது எல்லாமே ட்ரை பண்ணேன். கேம் பிளே வந்து நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. அப்பப்போ சின்ன சின்ன ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணேன். பட் ஓவரால் கேம் பிளே நிஜமே ஸ்மூத்தாக இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா iQOO Z3 இன்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வச்சு நம்ம கேம் பிளேவாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர் ஜிபி எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்ட்ரா லோடாக இருக்கும். பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் வந்து அஃபெக்ட் ஆகும். நான் வந்து ஃபோனை எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணுறேன். கேம்ஸ் வந்து ஹை கிராஃபிக்ஸ் விளாட்றேன், கேம் பிளே ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸ்னாப் ட்ராகன் 768G ப்ராசரும் அட்ரினோ 620GB எல்லா டாஸ்க்கும் வந்து நல்லா ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ணுறாங்க. நம்ம இந்த கேமிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 1 hour 15 minutes வந்து ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 72%லேருந்து 62%ஆக வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஃபோனோட டெம்பரேச்சர் மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. பட் வந்து நல்லா கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லலாம். 39 டிகிரிஸ் தான் வந்து டெம்பரேச்சர் வந்து ரீச் ஆச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 1 hour 15 minutes வந்து iQOO Z3லேருந்து கேம் விளாண்டுருக்கோம். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து ட்ரெயின் ஆயிருக்கு. தெர்மல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் iQOO வந்து வேறு லெவல் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். எவ்வளோ ஹார்டாக நம்ம ஃபோனை புஷ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹீட்டிங் இஷ்யூஸும் நான் வந்து ஃபேஸ் பண்ணல. நீங்கள் ஒரு பயங்கரமான கேமர், உங்கள் பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்டாக 20,000க்குள்ளே இருக்க ஸ்மார்ட் ஃபோன் தான் நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து iQOO Z3 வந்து செக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா iQOO Z3 சார்ஜிங் டெஸ்ட், ஸ்பீட் டெஸ்ட்லாம் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.